தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டுருக்கோம். இனி அடுத்து பக்ரீத், அதுவும் இங்கேதான் கொண்டாடப்படும். தீபாவளி, தீபாவளி தான் எல்லாம் நாங்கள் மண்டையெல்லாம் போட்டு பிடிச்சிட்டு கடைசியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். வெளியே இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடலான்ட்டு, ஏன்னா வர வர இங்கே மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு விதத்தில் இந்த ஹால் ஒரு 150 பேர் வரணும் இருக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், 200 பேர் 250 பேருக்கு சௌகரியமாக இருக்காது. அதனால் வேறு ஒரு இடத்துல ஒரு ஹால் புக் பண்ணலான்னு ஐடியா வச்சு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் செலவு ஆகுது. அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கிறோம். உங்ககிட்டலாம் டொனேஷன் கேட்டால் மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் ஹால் ரெடி பண்ணிட்டு சாப்பாடை மாத்திரம் நம்ம அங்கே வாங்கிக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாம் மேட்சாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு உள்ள ஐயம் சொன்னார். பட்ஜெட்டு அதனால் இந்த தரம் அப்படி பண்ணலான்னு ஒரு யோசனை இருக்குது. அதுக்கு இந்த தரமும் வந்திருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி வராதவங்க அடுத்த தடவை பக்ரீத்தில் வரும்போது ஒரு கேட்க மாதிரி கேட்போம். வலஜி ஒரு கைக்கு சொல்லிடலாமா, யாருக்கு தீபாவளி ஃபங்க்ஷன், யார் யாருக்கு தீபாவளி ஃபங்க்ஷன் வெளியே நடந்தா சந்தோஷமாக இருக்கும், கைத்து முடிய நல்லா சொல்லி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு சொல்லி நன்றி.